प्रभु के पवित्र नाम की स्तुति महिमा होवे। एक और बार फिर हम निर्गमन की किताब के ओर अपना ध्यान को आकर्षित करेंगे। देव नाम महिमी उन्दावदाग इन्नोर मुरे नाम नम्मुडैय कवनत्तै यात्रामत्तिन पुस्तकत्तिन नेराय तिरुप्पोमाग। आखिरी दिन में मैंने कहा था कि किस प्रकार इज़राइली लोगों को परमेश्वर ने उस खून के आदीन में होके बचते हुए निकलने के लिए रास्ता खोला। கடந்து கடைசி நாளிலே நான் சொன்னேன் எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இரத்தத்தினுடைய ஆதியத்துக்குள்ளாக உள்ளாக வைத்து பாதுகாக்க செய்தார் என்று சொல்லி அவர் उनके छुटकारा को वे लगातार जिंदगी भर मनाने के लिए उसने फसा की परब को भी ठहराया। अंगे அந்த விடுதலையினுடைய முழக்கத்தை அங்கே ஆர்ப்பரிப்பை வாழ்க்கை முழுவதும் கொண்டாடத்தக்கதாக पस्का என்று சொல்லி ஒரு ஆசரிப்பை அங்கே ஆண்டவர் நியமித்தார். நேக்கவல் उनके लिए परंतु आने वाले संतानों के लिए भी वो यादगारी के रूप में होने के लिए परमेश्वर ने ठहराया। அவர்களுக்கு மட்டுமல்ல வரக்கு வர வந்திருக்கிற எல்லா சந்ததிகளுக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக அந்த பஸ்காவை ஆண்டவர் நியமித்தார். और आने वाले समय में प्रभु यीशु एक मेमना के रूप में सारे लोगों की सुरक्षा के लिए छुटकारा के लिए मारा जा रहा करके एक छाया के रूप में उसको प्रकट करने के लिए परमेश्वर ने इस काम को किया। வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் அடிக்கப்பட போகிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நிழலாட்டமாக காண்பிப்பதற்காக அந்த பஸ்கா அந்த ஆசரிப்பை ஆண்டவர் ஆசரிக்க செய்தார். जो कुछ இஸ்ரவேலியோங்க ஜீவன் में हुआ था वो सारे संसार के लोगों के ऊपर बीतने वाली बातों को उनके चिन्ह के रूप में रखे इन सारी बातों का किया। अंगे பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தனவோ அவைகளெல்லாம் முழு தேசத்துக்குள்ளேயும் நடக்க போகிற காரியங்களுக்கு நிழலோட்டமாக ஒரு அடையாளமாக அந்த காரியங்களை ஆண்டவர் அங்கே காண்பித்தார். அபி ஃபிரோன் அவர் उसके लोग कई प्रकार की सोना चांदी को लोगों को देके उनको भगा रहे हैं और वे बहुत खुशी खुशी आनंद के साथ देश में से निकल रहे हैं। अंगे பார்க்கிறோம் இப்பொழுது பார்வோனும் அவனுடைய ஆட்களும் தங்கம் வெள்ளி பொன்னுடைமைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கி அவர்களை அங்கே துரத்தி விடுகிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக ஆனந்தத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். பைபிள் பதிலாத்திய வெ மாங்கேதே ஜோ குச் உன்னே மாங்கா உன்கோ இஸ்ரவேலியோனே உன்கே ஹாத்மே சோம்பா. வேதம் இவ்வாறு சொல்கிறது இஸ்ரவேலர்கள் எல்லாம் எதையெல்லாம் கேட்டார்களோ அவைகள் எல்லாம் அங்கே जब निकले थे न केवल इज़राइली लोग निकले थे उनके साथ अन्य लोग भी निकले आए थे। அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் புறப்பட்டு செல்லவில்லை அவர்களோடு கூட அந்நியர்களும் கூட புறப்பட்டு வந்தார்களாம். उसमें कुछ मिस्री लोग भी पाए जाते थे। அந்த கூட்டத்துக்குள்ளாக சில எகிப்திய ஜனங்களும் காணப்பட்டார்கள். யா மிஸ்ரியோ के साथ जो विवाह किए थे இஸ்ரவேலி लोग उनका ये मिलीजुली लोग भी पाए जाते थे। அதாவது இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்தியர்களிடத்திலே பெண் கொண்டார்களே அப்படிப்பட்ட ஒரு கலந்திருக்கிற கூட்டமும் அங்கே அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டது। जरूर वे वहां से भागे परंतु वे परमेश्वर की दया के ऊपर निर्भर नहीं परंतु मिस्रियों के ऊपर आने वाली दंड के ऊपर निर्भर होके उससे डर के निकले थे। அங்கே அவர்கள் புறப்பட்டு சென்றார்களே தேவனுடைய தயை அல்லது தேவனுடைய கிருபையின் மேலே சார்ந்தில்லாமல் அவர்கள் எகிப்து தேசத்திலே தண்டனைகள் வந்தனவே அந்த தண்டனைகளின் நிமித்தம் பயந்தவர்களாகவே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தோ தரக்கெல்லோ சுட்காரக்கெல்லே தயார் ஹோதே ஹே ரெண்டு விதமான ஜனங்கள் விடுதலைக்கு ஆயத்தமாகிறார்கள். ஆஜ் பி येशु को ग्रहण करने के लिए भी दो प्रकार के लोग होते हैं। இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டங்களிலே ரெண்டு விதமான கூட்டங்கள் உண்டு। और मिस्रियों में मिस्र देश में से निकले हुए इज़राइली लोग परमेश्वर ने हमारे पिता इब्राहिम के साथ वाचा बांधा उस वाचा को पूरा कर रहा है वो विश्वास योग्य परमेश्वर करके परमेश्वर की दया और करुणा के ऊपर निर्भर होकर निकलते हुए देखते हैं। अंगे इज़राइल கூட்டத்துக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய முன்னோர்களுக்கு ஆபிரகாமுக்கெல்லாம் வாக்கு பண்ணினாரே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக நம்மை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கடந்து செல்கிறார்கள். परंतु एक झुंड है आयू आयू हाय हम मिस्र में रहेंगे और मर जाएंगे और खत्म हो जाएंगे इतना दंड कौन सहेगा करके उस डर के मारे वो निकलते हैं। ஆனால் இன்னொரு கூட்டம் உண்டு நாம் எகிப்திலே தங்கி விட்டால் நாம் எல்லாம் செத்து போவோம் அவர்களெல்லாம் அடித்து போடுவார்கள் என்று சொல்லி பயந்தவர்களாக அங்கே புறப்பட்டு செல்கிறார்கள். பிரபுக்கு நாமக்கு ஸ்துதி மகிமை ஹோவே தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आज भी उद्धार पाने वाला इस प्रकार की बात में पाए जाते हैं। இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற கூட்டங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு। एक जून परमेश्वर ने मुझे बनाया मैं उसका संतान हूं मैं पाप के जीवन में संसार के जीवन में फंसके हम उसकी बातों को खो बैठे परंतु
तो भी वो दया दिखाता है, इसलिए मुझे वापस आना करके दया को पर निर्भर होकर वापस आने का एक झुंड पाया जाता है। இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற கூட்டங்களிலே ஒரு கூட்ட ஜனத்தார் இருக்கிறார்கள். எப்படி? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தமானவன், ஆனால் பாவத்திலே வாழ்ந்து மாட்டிவிட்டேன், அவரை விட்டு தூர போய்விட்டேன், திரும்ப அவருடைய தயையினாலே நான் அவரிடத்தில் சேர வேண்டுமே என்று சொல்லி அவருடைய தயையை நம்பி ரட்சிக்கப்படுகிற கூட்டம் உண்டு. குச் லோக் ஐசா அரியோ அரியோ ஹம் பாப் மே ரஹேங்கே நரக் மே யஹா ஜாலா ஜாயேங்கே நாக் மே டாலா ஜாயேங்கே ஜஹான் கீழா மர்தா நஹீ ஹை இஸ்கே சல்தே டர் கே சல்தே யேசுகே பீச்சே சல்னே வாலா பீ ஹோதா. ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன? நான் இயேசுவை பின்பற்றாவிட்டால் நான் நரகத்துக்கு போய் விடுவேன், எனக்கு தண்டனை கிடைத்து விடும், எனக்கு அந்தந்த ஆபத்துகள் எல்லாம் வந்து விடும் என்று சொல்லி பயப்பட்டு இயேசுவை நம்புகிறார்கள். दूसरा तरह के लोगों का जीवन हमेशा गड़बड़ रहता है. இங்கே இரண்டாவது கூட்டத்தாரை சொன்னேனே, அந்த கூட்டத்தாருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ளாகவே இருக்கிறது. उसी बात को इजरायलियों के झुंड में हम लोग देखते हैं. அந்த காரியத்தை தான் இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். उसको आगे देखेंगे. நாம் அதை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். परंतु निकलने के बाद ஆனால் புறப்பட்டு சென்ற பின்போ परमेश्वर के अगुवाई से मिस्र देश से निकलने के बाद தேவனுடைய திட்டத்தின்படி வழிநடத்தலின்படி எகிப்தை விட்டு அந்த ஜனங்கள் புறப்பட்ட போது அர்த்தாத் ஹம் பி பிரபு இயேசு கே பீச்சே சல்னே கே லியே ஜப் நிர்ணய் கர் லேதே ஹே குச் பாத்தோங் கோ உப்பர் ஹமே ஜாதா தியான் தேனா படேகா. அதாவது நாமும் கூட இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து புறப்படுகிற அதே வேளையிலே சில காரியங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டுமாம். தேரமா அத்தியாயம் ஹம் தேக்தே ஹே கிஸ் பிரகார் பரமேஸ்வர் கே பீச்சே சல்னா ஹே. நாம் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் எவ்வாறு நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆர் உஸ்கி பாத்தோம் கிஸ் பிரகார் உஸ்கி அகுவாய் மே ஹமே ரஹ்னா ஹை கர்கே ஹம் 13வா அத்தியாயம் மே தேக்தே ஹே. எப்படி அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 14ஆம் அத்தியாயம் மே கிஸ் பிரகார் ஹமே ஹம் உஸ்கே ஊபர் பரோசா ரக்னா கர்கே தேக்தே ஹே. 14ஆம் அதிகாரத்திலே எவ்வாறு அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 15வா அத்தியாயம் மே கிஸ் பிரகார் உஸ்கி ஸ்துதி பிரசன்சா கர்தே ஹுவே ஆகே படனா உஸ்கோ தேக்தே ஹே. 15ஆம் அதிகாரத்திலே எவ்வாறு அவருக்கு ஆராதனை செய்து துதி செய்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி மேரி பாத் கோ தோலா தியான் சுனியேகா. இந்த காரியங்களை கவனித்து கேளுங்கள். जब हम मिस्र देश में से अर्थात पाप भरी संसार से छुटकारा पाते हैं நாம் எகிப்து தேசத்திலிருந்து அதாவது பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறுகிற போது हमें इन तीन बातों को पर गौर करने की आवश्यकता है. நாம் இந்த மூன்று காரியங்கள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். परमेश्वर की அகுவாய் में चलने के लिए हमें एक मनसा आवश्यकता है. தேவனுடைய வழிநடத்தலின்படி செல்வதற்கு செய்வதற்கு நமக்கு ஒரு மனது வேண்டும். और दूसरी बात हम परमेश्वर की बातों पर भरोसा रखने का दिल चाहिए. இரண்டாவது காரியம் தேவனுடைய காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவில் நமக்கு இதயம் வேண்டும். तीसरी बात परमेश्वर के किए हुए उद्धार के लिए स्तुति करते हुए आगे बढ़ने का हिम्मत चाहिए. மூன்றாவது காரியம் தேவனால் செய்யப்பட்ட அந்த ரட்சிப்பினாலே கழிகூர்ந்து ஆண்டவரை துதித்துக்கொண்டே முன்னேறி செல்ல வேண்டும். தேரமா அத்தியாயம் தேக்கेंगे. இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். தேரமா அத்தியாயமே 17வாம் பத் செலேக்கர் அகர் 22 தக் படியேகா. நீங்கள் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 22 வரை வாசித்து பார்த்தால் வஹாம் பிரபு கே பீச்சே ஹோ லேனே கா அர்த் க்யா ஹை உஸ்கோ ஹம் தேக்தே ஹே. அங்கே தேவனை பின்பற்றுதலினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீன் காஸ் பாத்தோம் கோ யஹாம் பர் பவித்ர ஆத்மா மார்லே லிக் கர் ரக்கா ஹை. இங்கே மூன்று முக்கிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நிர்கமன் 13ஆம் அத்தியாயம் 17வது பத் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 அவர் 18 பத்க படங்கே 17-18 வசனங்களை வாசிக்கலாம். ஜப் ஃபிரோன் நே லோகோ கோ ஜானே கி ஆக்யா தே தி தப் யத்பி பிலிஸ்தியோ கே தேஸ் மே ஹோகர் ஜோ மார்க் ஜாதா ஹை வோ சோட்டா தா தோ பி பரமேஸ்வர் யஹ சோச கர் உன்கோ உஸ் மார்க் சே நஹீ லே கயா கி கஹீ ஐசா நா ஹோ கி ஜப் யே லோக் லடாய் தேகே தப் பஸ்தா கர் மிஸ் கோ லோட் ஆயே. इसलिए परमेश्वर उनको चक्कर खिलाकर लाल समुद्र के जंगल के मार्ग से ले चला और इजरायली पांती बांधे हुए मिस्र से निकल गए. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசவழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். एक महत्वपूर्ण बात को यहां प्रभु हमारे लिए लिख कर रखा है. இங்கே நமக்காக ஆண்டவர் ஒரு மகத்துவமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். वो क्या है? அது என்ன? परमेश्वर ने जरूर अपने लोगों को छुड़ाया. தேவன்
தன்னுடைய சொந்த ஜனத்தை விடுவித்தது உண்மைதான் और एक देश में ले जाने के लिए वायदा किया ஒரு தேசத்துக்கு அழைத்து செல்ல வாக்கு பண்ணி விட்டார் और यहां से यहां जाने का शॉर्टकट रूट में फिलिस्ती देश में से होके जाने का रास्ता का दिन केवल 11 लगेगा அங்கு பெலிஸ்தரின் தேசவளியாய் போவது அதாவது குருக்கு வழியாய் போகிற அந்த வழி தூரம் இருக்குதே வெறுமனே 11 நாட்கள் தான் பிடிக்கும் 11வது தினமே ஆப் உஸ் தேஸ் மே பஹுஞ்ச் ஜாயேங்கே நீங்கள் 11ஆம் நாளிலே அந்த தேசத்துக்கு சென்று அடைந்து விடலாம் பாத்தோங்க தோள தியான் செ சுனீங்க காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் லேக்கின் அபி இஸ்ரேலி லோக் லக்பக் 400 சால் செ அதிக வே குலாம் கே ரூப் மே ரஹே ஆனால் இப்பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாக இருந்து விட்டார்கள் எக் மைனாரிட்டி கே ரூப் மே अल्पसंख्या के रूप में रह गए அவர்கள் ஒரு மைனாரிட்டியை சார்ந்த குழுவாக இருந்து விட்டார்கள் उनके दिल और दिमाग में इस प्रकार की मनसा पाई जाती है அவருடைய மனதிலும் இதயத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது वेन वेन तो युद्ध को जानते हैं அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது वे तो एक अगुवे का आदिन में रहने के लिए सीखे नहीं है அல்லது ஒரு தலைவனின் கீழாக இருந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் தெரியாது और वे एक ऑर्गेनाइज्ड वे को जानते नहीं है அவர்கள் ஒரு திட்டமிட்ட வழிமுறையிலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தையும் அறியாமல் இருந்தார்கள் பைபிள் பத்தலாத்திய 6 லட்சம் से अधिक पुरुष लोग हैं வேதம் சொல்கிறது 6 லட்சத்துக்கு மேலாக புருஷர்கள் இருந்தார்கள் और इसका मतलब लगभग 32 लाख लोग हैं அதாவது 32 லட்சம் பேர் அங்கே காணப்பட்டிருக்கிறார்கள் 32 लाख लोग एक दूस एक देश से दूसरे देश में 11वां दिन में जा सकते हैं 32 लाख சம்பேர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு 11 நாட்களுக்குள்ளாக சென்று விட முடியும் அது ஒரு குறுக்கு வழி ஆனால் பரமேஸ்வர் உஸ் ராஸ்தாமே उनको नई ले गया ஆனால் தேவனோ அவர்களை அந்த வழியிலே நடத்தி செல்லவில்லை பியாரோ இந்த சுபஹ் கா சமய் ஆப் ஏக் பாத் கோ देखिएगा பிரியமானவர்களே இந்த காலையில ஒரு காரியத்தை பாருங்களே हम लोग कभी-कभी सोचते हैं நாம் சில வேளைகளில நினைக்கிறோம் क्यों परमेश्वर हमको जल्दी-जल्दी नहीं पहुंचा रहा है ஏன் ஆண்டவர் என்னை சீக்கிரமாய் அழைத்து செல்லவில்லை मेरे किए हुए उद्धार मेरे लिए रखी हुई वायदाओं पर क्यों क्यों जल्दी-जल्दी नहीं ले जाता है எனக்காக செய்யப்பட்ட ரட்சிப்பின் வழியிலே எனக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அந்த பாதையிலே ஏன் ஆண்டவர் சீக்கிரமாய் அழைத்து செல்லவில்லை परमेश्वर ने कई वायदाओं को तो किया ஆண்டவர் अनेक வாக்குகளை கொடுத்திருக்கிறார் और क्यों उसको जल्दी-जल्दी पूरा नहीं करता है ये அந்த வாக்குகளை சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றவில்லை ये प्रश्न हमारे दिल में हमेशा होता है இந்த கேள்வி எப்பொழுதே நம்முடைய மனதில் இருக்கக்கூடும் लेकिन बाइबल बतलाती है परमेश्वर जान बूझ के उस रास्ता में नहीं ले गया ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் அறிந்து நன்றாய் அறிந்து அந்த குறுக்கு வழியாக அழைத்து செல்லவில்லை मैं फिर कहने के लिए चाहता हूं நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் परमेश्वर का किया हुआ उद्धार को संपूर्ण तवर से आप समझने के जगह पर जब तक नहीं आते हैं நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட இரட்சிப்பை வழியை முழு காரியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் எதுவரைக்கும் வரவில்லையோ ஆல் பரமேஸ்வர் आपके लिए रखी हुई आशीषों के ऊपर संपूर्ण तव से नहीं ले जा सकता है அங்கே ஆண்டவரும் கூட உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக சம்பூரணமாக உங்களை அழைத்து செல்ல முடியாது जरूर उसने वायदा किया அவர் வாக்கு பண்ணது உண்மையே जरूर मैं तुम्हें दूध मधु बहने के जगह पे ले जाऊंगा करके कहा ஆண்டவர் சொன்னாரே நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்வேன் लेकिन 11 दिन में नहीं ले गया ஆனால் 11 நாட்களுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்லவில்லை காரணம் क्या बतलाया गया है காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது प्रभु अपने लोगों की ताकत को जान रहा है தேவன் தன்னுடைய ஜனத்தினுடைய பலத்தை அறிவார் क्योंकि वे अभी एक बैग में युद्ध को देखेंगे वे सब घबराए जाएंगे ஏனென்றால் அவர்கள் ஒரேடியாக யுத்தத்தை அவர்கள் பார்த்தால் எல்லோரும் கலங்கி விடுவார்கள் ஆரோ थक जाएंगे அவர்கள் களைத்து விடுவார்கள் उनका विश्वास टूट जाएगा और विश्वासम முறிந்து விடும் इस कारण से परमेश्वर ने उनको थोड़ा सा घुमा के ले गया இந்த காரணத்தினாலே தேவன் அவர்களை கொஞ்சம் சுற்றி அழைத்து சென்றார் प्रभु आज भी इसी प्रकार आपके साथ हमारे साथ बर्ताव करता है இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இப்படி தான் இடைப்படுகிறார் 40 दिन के रास्ता में ले गया 40 நாட்கள் பிடிக்க கூடிய அந்த வழி தூரத்திலே அழைத்து சென்றார் பகல்வாலக்கு हाथ पकड़ के बोलिएगा பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள்
जल्दीबाजी परमेश्वर नहीं करता है अवसर पड़माटार नम्मुडैय आंडवर आपके ताकत के अनुसार ले जाता है उंगलुडैय बलतिनबडिये अळैत्तु चल्लुवार आपकी ताकत को जानता है उंगल बलते अवर अरिवार आपकी बलहीनता को जानता है उंगल बलवीनंगले अवर अरिवार आपका कमजोरी को जानता है उंगल बलवीनंगले अवर अरिवार लेकिन हम जल्दीबाजी करने के लिए चाहते हैं ஆனால் நாம் அவசரப்பட்டு விடுகிறோமே लेकिन परमेश्वर कभी जल्दीबाजी नहीं करता ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவசரப்பட மாட்டார் क्योंकि आप आगे क्या होना है ये परमेश्वर के ऊपर बहुत चढ़ा हुआ है ஏனால் நீங்கள் பின்னால சென்று எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதை ஆண்டவர் அறிவார் आप और हम केवल आज की बातों को देखते हैं இன்றைக்குரிய காரியங்களை தான் வெறுமனே நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம் लेकिन परमेश्वर हमारे जीवन के लिए क्या रखा है उसको देखता है ஆனால் தேவனோ நம்முடைய வாழ்க்கைக்கு வருங்காலத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிவாரே பரமேஸ்வர் சாத்தாம் தகளா ரஹே ஆண்டவர் விரும்புகிறார் நாம் வலுவடைய வேண்டும் और हम धैर्य के साथ रहें நாம் தைரியமாக செல்ல வேண்டும் हमारे अंदर हिम्मत और विश्वास बढ़ते रहें நமக்குள்ளே இருக்கிற அந்த தைரியமும் விசுவாசமும் வளர்ந்து கொண்டே இருப்பதாக आज हमारे लिए कुछ आशीष चाहिए बस इसी में रहते हैं ஆனால் நாமோ இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அதிலேயே நாம் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறோம் एक और बात मैं यहां जोड़ने के लिए चाहता हूं இன்னொரு காரியத்தை நான் இங்கே கூட்டி சொல்ல விரும்புகிறேன் நாம் केवल बाहरी आशीषों के लिए ही अपने आंखों को लगाते हैं நாம் வெறுமனே வெளிப்புற ஆசீர்வாதங்களுக்குள்ளே நம்முடைய கண்களை செலுத்துகிறோம் பீத்திரிய बनावट के बारे में हम चिंता नहीं करते हैं உள்ளே இருக்கிற காரியங்கள் மீது நாம் கவலை கொள்வது கிடையாது परंतु परमेश्वर பீத்திரிய भावनाओं को தகளா करने के लिए चाहता है बाहरी आशीषों को अपनाने के लिए ஆனால் ஆண்டவரோ நமக்கு உள்ளே பாவனையிலே உள்ளான மனுஷனிலே ஆண்டவர் வலுவடைய செய்ய விரும்புகிறார் வெளியிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு नीति वचन बतलाती है नीति मलिगल சொல்கிறது जल्दीबाजी से आएवा आयावा आशीष ठहरता नहीं है அங்க சீக்கிரமாய் வந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது என்று சொல்லி நீதி மலிகள் சொல்கிறது फिरकानेகளை मैं चाहता हूं நான் அதை சொல்ல விரும்புகிறேன் सुलेमान कहता है जल्दीबाजी से जो मिलती है वो आशीष ठहरती नहीं है சாலமோன் என்ன சொல்கிறான் அங்க சீக்கிரத்திலே வந்த ஆசீர்வாதம் தங்காது என்று சொல்லி சொல்கிறான் उन आशीषों को ठहराकने रखने के लिए परमेश्वर लोगों को तैयार करना है அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் जरूर मिस्र देश में उसने महान कार्य को दिखाया ஆண்டவர் எகிப்து தேசத்திலே பெரிய வல்லமைகளை காண்பித்தது உண்மைதான் பாரி விபத்தியோ கோ தண்டு கோ தேக்கே லோகோ கோ छुடாயா பெரிய கொள்ளனையையும் தண்டனைகளையும் அங்கே அனுப்பி ஆண்டவர் ஜனங்களை விடுவித்தார் लेकिन यहां पर अपने लोगों को अभी तैयार करने के लिए परमेश्वर थोड़ा स्लो प्रोसेस को अपना रहा ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு கொஞ்சம் மெதுவான வழியை மெதுவாக செல்லக்கூடிய காரியத்தை செய்கிறார் आपका कैरेक्टर अर्थात सद्गुण एक दिन में फॉर्म नहीं होता है உங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் இருக்கின்றனவே நல்ல குணங்கள் ஒரு நாளிலே உருவாக முடியாது एक जन के अंदर कैरेक्टर जल्दी में तैयार नहीं हो पाता है ஒரு ஜனத்துக்குள்ளாக குணம் சீக்கிரத்திலேயே வெகு விரைவிலேயே சரியா ஆயத்த முடியாது समय लगता है அதற்கு நேரம் பிடிக்கும் मान लीजिए मैं अभी निर्णय कर रहा हूं நினைத்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுது தீர்மானிக்கிறேன் क्या निर्णय कर रहा हूं என்ன தீர்மானிக்கிறேன் झूठ नहीं बोले பொய் சொல்ல கூடாது सबके साथ मृद भाव के साथ रहें எல்லாருக்குள்ளும் நான் சாந்தமாக இருக்க வேண்டும் सबके साथ अच्छा बर्ताव करें எல்லாரோடும் நல்ல நடவடிக்கை ஈடுபாட்டு வைக்க வேண்டும் मैं प्रार्थना करता हूं நான் ஜெபிக்கிறேன் पूरी तवर से चाहता हूं நான் முழுவதும் அதை விரும்புகிறேன் और धीरज धरने के लिए प्रभु से विनती करता हूं அதுக்கு பொறுமை இருக்க ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன் तुरंत हमें मिलता नहीं है ஆனால் உடனே அந்த காரியம் கிடைப்பது கிடையாது ठीक है तुम्हारे अंदर गुस्सा का हटा देंगे तुम्हारे अंदर चिड़चिड़ापन हटा देंगे तुम्हारे अंदर सबका ठीक है ले लो ऐसा करके परमेश्वर कर नहीं पाता ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார் உனக்குள்ளே இருக்கிற பொறாமையை எடுத்து விடுவேன் உனக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்பை எடுத்து விடுவேன் உனக்குள்ளே இருக்கிற கோபத்தை எடுத்து விடுவேன் இந்த நல்ல குணங்களை எல்லாம் வாங்கிக்கொள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் செய்ய மாட்டார் நான் பிரார்த்தனை किया நான் ஜெபித்தேன் ले लो இந்த வச்சுக்க பா எல்லாத்தையும் तुरंत नहीं मिलता है உடனடியாக சரியாக கிடைக்காது कैसा फिक्र होता है எப்படி கிடைக்குமாம் जैसा प्रार्थना करके घर से निकलेंगे எப்படி ஜெபித்து விட்டு நீங்கள் வெளியே செல்வீர்களோ वहां ऐसा वातावरण आएगा आपको गुस्सा दिलाने लायक அங்க ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் கோபப்பட கூடிய அளவிலே वहीं पर एक वातावरण होगा அங்கேயே ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஆத்மா में भर के यहां आराधना करके वहीं निकलेंगे वहीं पर एक घटना होगी நீங்கள் இங்கே நல்லா ஆராதித்து ஆவியில் நிரம்பி வெளியே செல்வீங்க அங்க ஒரு சம்பவம் நடக்கும் आप वहां से निकलते देखेंगे आपकी जूती नहीं है वहां पर आपका चप्पल कोई लेगी அங்க வெளியே சென்று பாக்குறீங்க உங்களுடைய சப்பலையோ உங்க ஷூவையோ யாரோ எடுத்து போயிட்டாங்க காணோம் யா कोई कुत्ता आके उसका काट कूट के ठीक कर दिया அல்லது ஏதோ ஒரு நாயோ வந்து அந்த இத செருப்ப சப்பல கடிச்சு போட்டுட்டு अब देखेंगे
நீங்க பாக்குறீங்க யார் என்னுடைய சப்பல் எடுத்து போட்டா அப்படி சொல்லிட்டு நீங்க அங்க ஒரு மாதிரி தடுமாறுறீங்க क्यों ஏன் क्यों ஏன் आप सोचेंगे इतने अभी ये तो प्रार्थना किए थे बहुत शांत के साथ रहना है बहुत धीरज धरना है लेकिन अभी நான் இப்போ தானே ஜெபிச்சுட்டு வந்தேன் இப்போ தானே நல்லா பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்றானே இப்போ நிலைமை என்ன ஆயிட்டு நான் फिर कहानी के लिए चाहता हूं நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் சத்குண एक दिन में बनता नहीं है அந்த சாந்த ஸ்வபாவம் இருக்கிறதே ஒரு நாள் சத்குண நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் ஒரு நாளில நமக்கு வந்து அமைவது கிடையாது takes time आइए समय लगता है आप लकड़ी में पॉलिश चढ़ाने के लिए क्या करते हैं நீங்கள் மரத்தை பாலிஷ் போடுவதற்கு என்ன செய்றீங்க பகலை ரந்தாத்தே ஹேன் முதலாவது நல்ல உராசறீங்க ஒரு இத வச்சி இல்ல நல்ல இளைக்கறீங்க நல்ல இளைக்கறீங்க அத उसके बाद எமரி பேப்பர்ஸ் रगड़ 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 करने के बाद इसमें शांत चढ़ता है அதர்க்கு பின்பு ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நல்லா அதல அப்படியே உராசி 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 அதர்க்கு பின்பு தான் அது அப்படி பளிச்சின் இருக்கும் उसके बाद फिर इसमें एक पट्टी बांधना है फिर आप जो है वार्निश चढ़ा सकते हैं அதர்க்கு பின்பு அதர்க்கு சில காரியங்களை போட்டு திரும்ப அதல நீங்க வார்னிஷ் போடுறீங்க மனுஷ के अंदर भी परमेश्वर ऐसे ही कार्य करता है மனுஷனுக்குள்ளாகவும் தேவன் அப்படி தான் கிரியை செய்கிறார் एक दिन में तुरंत चेंज नहीं करता है ஒரு நாளிலே ஆண்டவர் அங்க சரி செய்யவில்லை நோ இல்லை இட் டேக்ஸ் டைம் இதுக்கு சமயம் லகதா ஹை இஸ்லிய ஹமே தோனா குமா கே லே ஜானா படதா ஹை இது நிமித்தமாக நம்மை கொஞ்சம் சுற்றி அப்படி செல்ல வேண்டி இருக்குது ஷார்ட்கட் மே நை லே ஜாதா ஹை நாம குறுக்கு வழியிலே செல்ல முடியாது பகலே हमारा कमजोरी के जानता है முதலாவது ஆண்டவர் பலவீனத்தை அறிவார் दूसरा हमें बनाने के चक्कर में है இரண்டாவது நம்மை உருவாக்க கூடிய அளவிலே ஆண்டவர் இருக்கிறாராம் क्योंकि हमारे बारे में एक बहुत ऊंचा विचार रखा है ஏனா நம்மை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் ஆண்டவர் வைத்து இருக்கிறாராம் இஸ்பா கே சமயம் இந்த காலை வேளையிலே हम इस बात को शक ना करें நாம் இந்த காரியத்திலே சந்தேக படாமல் இருப்போமாக மார்த்தா மரியா और லாசர் के बारे में खबर भेजते हैं அங்கி மார்த்தாளும் மரியாளும் லாசருவை குறித்து செய்தி அனுப்பினார்கள் பைபிள்ல தினோ से பரமேஷ்வரனை பிரேம் किया அங்கி வேதம் சொல்கிறது மூன்று பேரையும் ஆண்டவர் நேசித்தார் என்று சொல்லி அவர்வேல खबर भी भेजे जो जिससे आप प्यार करते हैं वो बीमार है करके खबर भेजते हैं அந்த ரெண்டு சகோதரிகளும் செய்தி அனுப்பினார்கள் யாரை நீர் நேசிக்கிறீரோ அவர் அங்கே வியாதியாய் இருக்கிறார் மரித்து விட்டார் என்று நீங்கள் பைபிள் பதிலாக பிரபு இயேசு துரந்தனையாய் ஆனால் வேதம் சொல்கிறது இயேசுவோ உடனடியாக செல்லவில்லை ஆர் தோ தின் டாரா இன்னும் ரெண்டு நாள் தங்கினார் ஆப் கியா சோச்தே ஹே இயேசு கே பாரே மே நீங்கள் இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் கியா சோச்தே என்ன நினைக்கிறீர்கள் இஸ் வக்த் மே கியா சோச்தே இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவை என்ன நினைக்கிறீர்கள் போலி சொல்லுங்க கியா சோச்தே என்ன நினைக்கிறீர்கள் பவுத் கராப் ஆத்மி அவர் ஒரு கெட்ட மனுஷர் இத்னா प्रयार करने वाला बीमार है तुरंत दौड़ना चाहिए था वो आंगे नेसिकிறவன் அங்க வியாதியா இருக்கறான் ஓடி செல்லணும் அவருக்கு लेकिन वो बोलता है और ठहरेंगे दो दिन ஆனால் அவர் ரெண்டு நாள் இன்னும் தங்கி இருக்கணும் விரும்பறாரே चार दिन के बाद जाके खड़ा है प्रभु यीशु நான்கு நாட்கள் கழிந்த பின்பு இயேசு அங்கே நிற்கிறாராம் அபி பூச்சதா கஹா பர் ரக்கே ஹோ இப்பொழுது கேக்குறார் எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள் மார்த்தா துரந்த கரி ஆப் யஹாரதே ஹோதா யோ மோபத் ஹோதா அங்கே மார்த்தால் சொல்லுகிறாள் நீர் இங்கே இருந்தால் இப்படி நடந்திருக்குமோ ஜைசா ஹம் கபர் தியே மைசா ஆதா ஆயே ஹோதா எப்படி நான் செய்தி சொன்னேனோ அப்படி வந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமோ அபி பூச்சதே கஹா ரக்கே இப்படி சொல்லுகிறீரே இப்பொழுது கேக்குறீர் எங்கே அவனை என்று சொல்லி ஹம் கியா ஐசே நை கர்தே நாம் இப்படி செய்யவில்லையா ஐசே ஹம் கர்தே நாம் அப்படி தானே செய்கிறோம் लेकिन आज चार दिन का सड़ा आज लाजर को यीशु जलाया करके आज कहने के कारण यीशु विलंब किया ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே நாலு நாட்கள் மரித்த அந்த நாரின லாசருவின் சரீரத்தை ஆண்டவர் உயிர் கொடுத்தார் என்று சொல்லுகிறோமே நாம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இயேசு தாமதித்ததினாலேயே இஸ்பாக சமயம் இந்த காலை வேளையில பிரபு ஆம்சே கர்த்தா ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார் ராஸ்தா நஸ்தீக் ஹோனே கே பவஜூத் பி அங்கே வழி சீக்கிரமாய் போகக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட பிரபு ஆப்கி தாக்கத் கே அனுசார் அப்னே விசார் கே அனுசார் ஆப்கோ லே சல்தா ஹை ஆண்டவர் உங்கள் பலத்தை அறிந்து அங்கே தன்னுடைய சித்தத்தின்படியே அழைத்து செல்கிறார் அப்னே மக்சத் கே பூரா கர்னே கே லியே ஆப்கோ உஸ் ராஸ்தா மே லே ஜா ரஹா ஹை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் உங்களை அப்படி சுற்றி அழைத்து செல்கிறார் கோன் இஸ் வக்த் மே குல்குலாதா நஹி யார் இந்த நேரத்தில் முறுமுறுக்காமல் இருப்பான் ஜோ ஏ கஹ சக்தா ஹை யார் இப்படி சொல்லுவானோ பிரபு தூ ஜான்தா ஹை
ஆண்டவரே நீர் அறிவீர் ஜிஸ் ராஸ்தா மே சே ஹோனே சே மேரே லியே லாப் ஹே தூ ஜான்தா ஹே எந்த வழியிலே சென்றால் எனக்கு லாபம் இருக்குமோ அதை நீர் அறிவீர் கிங்கி மேரே கம்ஜோரி கு பீ தூ ஜான்தா ஹே ஆனால் என்னுடைய பலவீனத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்னி மக்ஸத் கு பீ தூ ஜான்தா ஹே உம்முடைய திட்டத்தையும் எனக்காக நீர் அறிந்திருக்கிறீர் இஸ்லியே இதனாலே மை சம்பூர்ண தவர் சே தேரே ஹாத் மே ஹூ நான் என்னை சம்பூர்ணமாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அங்கிரேஜி மே கீத் ஹே ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு follow follow I would follow Jesus anywhere everywhere I would follow on मैं पीछा करूंगा पीछा करूंगा पीछा करूंगा यीशु का कहीं भी किसी भी हालत में मैं उसका पीछा करूंगा I am simply following Jesus और केवल यीशु मसीह का ही पीछा करते जाएं wherever he leads me जहां कहीं वो हमें अगुवाई करता है I would follow on मैं केवल उसी को पीछा करूंगा It may take 40 days I don't care शायद इसका 40 दिन लगे मैं उसका परवाह नहीं करूंगा Instead of 11 days it may takes 40 days और 11 दिन के बदले में शायद 40 दिन लग सकेंगे He holds the future लेकिन वो भविष्य को पकड़ा है He knows better और वो मुझसे बेहतरीन जानता है अगर इस प्रकार के विचार में अंग रहेंगे पीछे चलने में हमें कोई तकलीफ नहीं இந்த எண்ணத்திலே நாம் இருந்தால் பின்னோக்கி பார்ப்பதற்கு எந்த இடமும் இருக்காது